ஹலோ கைஸ், நான் உங்கள் எம்கே ட்ரேடர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீக்கில் பிரேக் அவுட் ஆன ஒரு நாலு ஸ்டாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மண்டே அண்டு ஃப்ரைடே பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா, மகேந்திரா அண்ட் மகேந்திரா. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு நாளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து வச்சிருக்கோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ட்ரெண்ட்லைனை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நமக்கு டார்கெட்டுமே வந்து கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட்லைன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. இதில் வந்து பாருங்கள், இந்த இடத்துல ஒரு டைம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்டாக இருக்குது, இந்த இடத்துல ஒரு டைம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்டாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஸ்விங் ஹையையும் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து கிடைக்கும். கீழே சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ட்ரா பண்ணணுன்னா இந்த ஒரு சப்போர்ட் லெவல் வந்து நம்ம ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். இதில் வந்து பாருங்கள், மண்டே வந்து நமக்கு ஒரு சூப்பரான பிரேக் கொடுத்துருக்கு, ஆனால் வந்து கடைசி நேரத்தில் பாருங்கள் ஒரு டவுன் வந்து கொடுத்துருக்கு. இந்த கேண்டில் வந்து நமக்கு இங்கேயே முடிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு என்கல்ஃப் கேண்டிலாக இருக்கும் இது. ஆனால் வந்து பாருங்கள், நமக்கு கொஞ்சம் ஒரு ரிஜெக்ஷன் ஆகிட்டு தான் முடிஞ்சிருக்கு இந்த கேண்டிலு. ஸோ இதில் வந்து எப்போ என்ட்ரு ஆகலாம் அப்படின்னா இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணட்டும் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், கடைசி நேரத்தில் இந்த இடத்துலருந்து ஒரு செல்லிங் நடந்திருக்கு. ஸோ இந்த செல்லிங் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டு ஒரு ரீடெஸ்ட் மாதிரி ஆக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா கூட நமக்கு வந்து பிரேக் கொடுக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம என்ட்ரு ஆகலாம். டார்கெட் அண்ட் ஸ்டாப்லஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10% டார்கெட் வந்து வைப்போம். ஸோ அதே மாதிரி 10% டார்கெட் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸ்டாப்லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5% ஸ்டாப்லாஸ் வச்சுக்கலாம். அண்ட் வந்து ஸ்டாப்லாஸ் எப்போவுமே இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்கு இல்லைங்களா, அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி கீழே இல்லை, ஸ்டாப்லாஸ் வந்து இங்கேயே முடியுது 5% அப்படின்னா நீங்கள் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் வரட்டும்னு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட என்ட்ரு ஆகலாம். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக ஆகிடும். அது எப்படி ஆகும் அப்படின்னா, நமக்கு மேலே இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து திரும்ப இந்த நமக்கு ஸ்டாப்லாஸ் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நமக்கு ஸ்டாப்லாஸ் இங்கே இருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒன்ஸ் கீழே வந்துட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு போனாலுமே நமக்கு ஸ்டாப்லாஸ் வந்து ஹிட் ஆகாது. அதனால தான் வந்து நான் எல்லா வீடியோலையும் சொல்லிக்கிட்டு வரேன், இந்த ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது இல்லைங்களா. இப்போதைக்கு இப்போ கரண்ட் மார்க்கெட்டுக்கு இது வந்து சப்போர்ட் லைனு, ப்ரீவியஸ் மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸாக தான் ஆக்ட் ஆகிருக்கும். இந்த ட்ரெண்ட்லைனுக்கு கீழேயே ஸ்டாப்லாஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் எப்பவும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி ஒரு பிரேக்கிங் கேண்டில் இருக்குது இல்லைங்களா, அந்த பிரேக்கிங் கேண்டிலுக்கும் கீழே இருக்கிற மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் தான். நமக்கு எந்த அளவுக்கு நம்ம கன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ட்ராங் ஆகுறோமோ அந்தளவுக்கு நமக்கு பாசிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சப்போர்ட் லெவலில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்விங் ஹையையும் இந்த ஸ்விங் ஹையும் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட்டுமே நடந்திருக்கு. சப்போர்ட் லெவலில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்விங் லோவையும் இந்த ஸ்விங் லோவையும் நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு சப்போர்ட் லெவலில் ட்ராப் பண்ணிக்கிட்டோம். இதில் வந்து பாருங்கள், வெள்ளிக்கிழமை மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு, ஆனால் மண்டே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு கேப் அப்லேயே பிரேக் நடந்துருச்சு. ஒரு கேப் அப்லேயே நமக்கு வந்து பிரேக் நடந்துருச்சு. அண்ட் வந்து இதே யூனியன் பேங்க்கில் இந்த இடத்துலையுமே ஒரு டைம் வந்து பிரேக் அவுட் ஆச்சு. அதையுமே நான் வந்து நம்ம சேனலில் போட்டிருப்பேன் தான் நினைக்கிறேன், எனக்கு வந்து ஞாபகம் இல்லை. ஸோ இந்த இடத்துலையுமே ஒரு பிரேக் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துலையுமே ஒரு பிரேக் நடந்தது. நம்ம இதை வந்து இப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிரேக் நடந்தது. நமக்கு பாட்டம்லேயே நிறைய ட்ரேடு என்ட்ரி கொடுத்துட்டு தான் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு பிரேக் வந்து கொடுத்துருக்கு. ரீசெண்டாக ஒரு ஹை இருந்தது இல்லைங்களா, இந்த ரீசெண்ட் ஹையை வந்து பிரேக் பண்ணிடுச்சு மார்க்கெட்டு. இதில் நம்ம எப்போ என்ட்ரு ஆகலாம் அப்படின்னா இப்போவே கூட என்ட்ரு ஆகலாம், ஆனால் இதுலேயுமே வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்து வந்துருக்கு. ஸோ இதில் நீங்கள் ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணுறதாலும் வெயிட் பண்ணலாம், இல்லை என்ட்ரு ஆகிறதாலும் என்ட்ரு ஆகலாம். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு மொமெண்டம் ஸ்டாக்கு. பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து இங்கேருந்தே மேலே மூவாகிட்டு தான் இருக்குது. ஒரு அப் ட்ரெண்டெல்லாம் இருக்குது இந்த ஸ்டாக்கு. ஸோ நீங்கள் என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அண்ட் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இண்டெக்ஸ் எல்லாமே அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸுமே வந்து இருக்குது. இல்லை ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணிவிட்டு என்ட்ரு ஆகிறதாலும் என்ட்ரு ஆகலாம். நான் வந்து செபி ரிஜிஸ்டர்டு ஒரு அட்வைசர் கிடையாது. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ரிஸ்க்குமே உங்களோட ஓன் ரிஸ்க் தான். ஜஸ்ட் நான் வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன்ன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு என்ட்ரி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். மற்றபடி நீங்கள் ஃபண்டமெண்டலாக இந்த கம்பெனி பற்றி ஏதாவது நியூஸ் வந்துருக்கா, நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு தான் நீங்கள் என்ட்ரு ஆகணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா ஈச்சர் மோட்டார்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். இப்போ வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போயிடலாம். ஏன் அப்படின்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்துகிட்டு இருக்கு. இதில் பாருங்கள், இந்த திக்கான ஒரு லைன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து வீக்லி லெவலில் வந்து நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்விங் லோவையும் இந்த ஸ்விங் லோவையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சப்போர்ட் லெவல் கிடைச்சிரும். ரெசிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் ஹையையும் இந்த ஸ்விங் ஹையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கிடைச்சிரும். இப்போ வந்து நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் போயிடலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியிலே இப்போ சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு போயிருக்கு. ரெசிஸ்டன்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா திரும்ப சப்போர்ட்டாக இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட்லைன் ஃபார்ம் ஆகிட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிடுச்சு. இப்போ சப்போர்ட்டாக ஆக்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு திரும்ப ரெசிஸ்டன்ஸ்லேருந்து போய் ஆகணும். ஸோ இப்போ நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் வந்துடலாம். இப்போ நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்தோம் அப்படின்னா நமக்கு டெய்லியில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. அது என்னென்ன அப்படின்னாக்கா இந்த ஸ்விங் ஹை
நெக்ஸ்ட் வந்து ரீசெண்டாக நடந்த ஒரு ஸ்விங்கை, இது மூணுத்தையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து கிடைக்கும். சப்போர்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங்லோ அண்ட் வந்து இந்த ஸ்விங்லோ நம்ம இதை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா சப்போர்ட் லெவலில் கிடைக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதிலேயே நமக்கு டவுனில் வந்து ஒரு பிரேக் நடந்திருக்கும். இப்போது நீங்கள் இதை எடுத்துகிட்டு இந்த ஸ்விங்லோவையும் இந்த ஸ்விங்லோவையும் நீங்கள் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவல் கரெக்டாக கிடச்சிரும். இதுவுமே வந்து ஓகே தான், ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டவுனில் பிரேக் அவுட் ஆன மாதிரி ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கும். இதில் பாருங்கள் டவுனில் பிரேக் அவுட் ஆகிட்டு திரும்ப வந்து மேலே போயிருக்கு. அப்போது ரீடெஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக எடுக்கலை. ரீடெஸ்ட் பர்ஃபெக்டாக எடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரீசெண்டாக நடந்த ஸ்விங் லோவுக்கு நம்ம ட்ரெண்ட் லைனை வந்து மாற்றிடுவோம். அதுபடி மாற்றணும் அப்படின்னா நமக்கு இந்த ரெண்டு ஸ்விங் லோவுமே கனெக்ட் ஆகிடும். இது வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக மாறிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு என்ட்ரி வந்து கிடச்சிருக்கு. இதில் வந்து டார்கெட் வந்து நம்ம 10% டார்கெட்டு 5% ஸ்டாப் லாஸ் வைக்கிறத விட என்ட்ரி வந்து இந்த இடத்துல எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸை இந்த ஸ்விங் லோ இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்விங் லோவுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போடணும். அது வந்து 4% வருது. டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான் நீங்கள் டார்கெட் வைக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 6.7% வருது. இதில் வந்து நீங்கள் ரிஸ்க் ரிவார்டு வந்து இது மாதிரி தான் வச்சாகணும். ஸோ ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளார, அதாவது பெரிய டைம் ஃப்ரேமோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளார சின்ன டைம் ஃப்ரேமோடைய ஒரு பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா நாம் வந்து பெரிய டைம் ஃப்ரேமோடைய ரெசிஸ்டன்ஸுக்கும் சப்போர்ட்டுக்கும் தான் நம்ம டார்கெட் வந்து வைக்கணும். ஏன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஆக்ட் ஆகும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு டைம் தான் டச் ஆகிருக்கு. சப்போர்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டச் தான் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டச் தான் இருக்குது. மேபி இன்னும் 2 கூட நடக்கலாம், இன்னும் 1 கூட நடக்கலாம், ஏன்னா சொல்ல முடியாது இல்லைங்களா. ஏன்னா 2 சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்தால் தான், அதாவது 2 ஸ்விங்கையும் 2 ஸ்விங்லோவும் வந்தால் தான் நமக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகவே ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, அப்படியே ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகிட்டு பிரேக்கிங் வந்து உடனே நடந்துரும்னு நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு 3-4 வாட்டி இதில் ரெசிஸ்டன்ஸ் ஆகும், ஒரு 2-3 வாட்டி இதில் சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகணும். ஆக்ட் ஆகிட்டு தான் நமக்கு வந்து ஒரு பிரேக் கொடுத்தா கொடுக்கலாம். மேபி வந்து சடனாக பிரேக் கொடுத்தா கொடுக்கலாம். அதாவது இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து மறுபடியும் மேலே வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துக்கலாம். அது வந்து நமக்கு பிரேக் நடக்கிறப்ப நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் இந்த பிரேக் நடக்கிற பிரேக் கொடுத்து ஒரு என்ட்ரி கொடுக்குது இல்லைங்களா மேலே, அந்த என்ட்ரியை விட இந்த என்ட்ரி வந்து பவர்ஃபுல்லான ஒரு என்ட்ரி. ஏன் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு போய் தான் ஆகணும். சப்போர்ட்டாக ஆக்ட் ஆனதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸுக்கு போய் தான் ஆகணும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகவே இல்லை. 3வது டைம் இங்கே சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கணும், ஆனால் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகலை. இந்த ஒரு ஸ்டாக் வந்து விட்டுருங்க. சப்போஸ் இது வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படி மூவ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இருக்குன்னா இது வந்து சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ரெசிஸ்டன்ஸுக்கு போய் தான் ஆகணும். கண்டிப்பானா 100% போய் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 50% மேலே வந்து நம்ம பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸுக்கு போய் தான் ஆகணும். சப்போர்ட்டாக ஆக்ட் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸுக்கு போய் தான் ஆகணும். ஸோ அதுபடி பார்க்கும்பொழுது நமக்கு இந்த இடத்துல கிடைக்கிற என்ட்ரி வந்து பவர்ஃபுல்லான ஒரு என்ட்ரியாக இருக்கும். புரியுதுங்களா, நம்ம வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து என்ட்ரி எடுத்திருப்போம். எந்த மாதிரி எடுத்திருப்போம்னாக்கா இந்த மாதிரி கீழே வருது இல்லைங்களா, ரெசிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகிட்டு சப்போர்ட்டாக நமக்கு சப்போர்ட் லெவலுக்கு மூவ் ஆகிறதுக்காக இந்த மாதிரி வருவோம். அந்த மாதிரி வரும்பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பெரிய ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகும். நிறைய மல்டி டச்சஸ் வந்து அதில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம சொன்ன மாதிரி மேலே போயிருக்கு. ஸோ மேபி இதுவுமே வந்து மேலே போகலாம். அப்படி இல்லைனா கீழே வந்துட்டு திரும்ப சப்போர்ட் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து இன்னும் சப்போர்ட் எடுக்கலை. முதல்ல சப்போர்ட்லேருந்து போனது ரெசிஸ்டன்ஸுக்கு போச்சு, மறுபடியும் சப்போர்ட்டுக்கு வந்தது, திரும்ப ரெசிஸ்டன்ஸுக்கு போயிருக்கு, மறுபடியும் சப்போர்ட்டுக்கு வந்துட்டு தான் போகணும். ஆனால் வந்து பாதியிலேயே ரிட்டர்ன் ஆகுது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து அப் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு. இது வந்து டவுன் ட்ரெண்டு தான் வந்துக்கிட்டு இருந்தது. இண்டெக்ஸ் வந்து அப் ட்ரெண்டுக்கு மாறினதுனால இண்டெக்ஸ் வந்து எப்பயோ மாறிடுச்சு. அந்த டைம்லலாம் இது வந்து ஒரு பெரிய சைட்வேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு நியூ ஹை வந்து நிஃப்டி வைக்கும்பொழுது இது மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. மேபி நிஃப்டி மேலே மேலே இருக்கிற வரைக்கும் இது வந்து டார்கெட் ஹிட் ஆகிறதுனா சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. நிஃப்டி கீழே இறங்குச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து திரும்ப இதில் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் போகிறதுனா சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. சில டைம் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி மூவ் ஆகிற மாதிரி தான் இது மூவ் ஆகணும்னு கிடையாது. இதை பற்றி ஏதாவது ஃபண்டமெண்டலாக ஏதாவது நல்ல நியூஸ் வந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நிஃப்டிக்கு ஆப்போசிட்டாகவே இது மூவ் ஆகும், மேலேயே மூவ் ஆகும். ஸோ இதில் கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ட்ரி எடுத்தாலும் என்ட்ரி எடுங்க. இதில் 4% தான் ரிஸ்க்கு. ஓகேங்களா, 4% ரிஸ்க் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நாளைக்கான மார்க்கெட்லேயே நீங்கள் என்ட்ராகி ட்ரேடுக்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா முத்தூட் கேபிட்டல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து நான் வச்சிருக்கேன். வீக்லி டைம் ஃப்ரேமில் பாருங்கள் நமக்கு ஒரு சப்போர்ட் லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்விங் ஹையையும் இந்த ஸ்விங் ஹையையும் அதுக்கப்புறம் ரீசெண்டாக இருக்கிற ஒரு ஸ்விங் ஹையும் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து கிடைக்கும். சப்போர்ட் லெவலில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்விங்லோ அண்ட் வந்து இந்த ஸ்விங்லோ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சப்போர்ட் லெவல் வந்து கிடைக்கும். இப்போது இதில் வந்து பாருங்கள் சப்போர்ட்டில் ஆக்ட் ஆகிட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்லேருந்து சப்போர்ட்டுக்கு வருது. ஓகேங்களா, இப்போது ரெசிஸ்டன்ஸ்லேயும் சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு. இப்போது சப்போர்ட்லேருந்து மறுபடியும் ரெசிஸ்டன்ஸுக்கு போயிருக்கு இல்லைங்களா. இப்போது இதில் வந்து ஒரு பிரேக்கிங் நடந்திருக்கு. அது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைனாக ட்ராப் பண்ணணும். இங்கே இந்த ஒரு ஹையிலேருந்து
நீங்கள் இதை இந்த ரெண்டு ஸ்விங் ஹையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெண்ட் ட்ரா பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த ஹையி, இந்த ஸ்விங் ஹையி, இந்த ஸ்விங் ஹை, இதை கனெக்ட் பண்ணுமே நம்ம வரைஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல சூப்பரான ஒரு பிரேக்கிங் கொடுத்துருக்கா. இதை வந்து நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கணும். டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தோன்னா நமக்கு இன்னும் வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சூப்பராக கிடைக்கும். இப்போ வந்து பாருங்கள், டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து நான் வச்சுருக்கேன். டெய்லி டைம் ஃப்ரேமில் பாருங்கள், ஒரு பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்கு. மேபி வந்து இது இங்கே வரலாம், ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து ஒரு ஹை வால்யூமான ஒரு கேண்டில் வந்து வந்திருக்கு. ஸோ பிரேக்கிங் நடக்கிற இடத்துல ஹை வால்யூம் வந்து இருக்குங்க, நீங்கள் அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து ஒரு வால்யூம் அதிகமாக நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ரீடெஸ்ட் எடுத்திருக்கு, திரும்ப வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணால் நம்ம என்டர் ஆகுமா, இந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சு இங்கே என்டர் ஆகும். ஸ்டாப்லாஸ் வந்து இந்த கேண்டிலுக்கு கீழேயோ இல்லை 10% இல்லை 5% நம்ம ஸ்டாப்லாஸ் வச்சுட்டோம் அப்படின்னா டார்கெட் வந்து பாருங்கள், ஆனால் கொஞ்சம் லாங் ரன்னு தான், ரொம்ப நாள் கழிச்சு தான் டார்கெட் ஹிட்டாயிருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட வந்து ஒரு அதிகமான ஒரு பர்சன்டேஜ் வந்து கிடச்சிருக்கும் நமக்கு. இப்போ நம்ம எத்தனை பர்சன்டேஜ் கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 90% ரிட்டர்ன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. மேலே தெரியுதுங்களா, இந்த இடத்துல நம்ம என்டர் ஆகிருப்போம், இது வரைக்கும் டார்கெட் வச்சுருப்போம் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும். என்ன அப்படின்னாக்கா 219 பார்னா கிட்டத்தட்ட 1 இயர். ஓகேங்களா, நமக்கு எப்போ என்ட்ரி கிடச்சிருக்குன்னா 2022 செப்டம்பர் 9. டார்கெட் வந்து எப்போ ஹிட் ஆகிருக்கும் அப்படின்னா 2023 ஜூலை 28. கிட்டத்தட்ட வந்து 1 இயருங்க. 219 பார் அப்படின்னாக்கா 200 பார்க்கு மேலே போயிடுச்சுனாக்கா அது வந்து 1 இயர் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது. ஏன்னா ஒரு 1 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 240 230 சம்திங்ஸ் தான் வரும், எனக்கு தெரியல அத்தனை டே, அத்தனை ஒர்க்கிங் டே தான் வரும். இந்த என்ட்ரியிலிருந்து இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு போகிறதுக்கு 219 நாட்கள் வந்து எடுத்துருக்கு மார்க்கெட்டு. ஸோ அதனால தான் 219 பார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. பார்னால் வேறு எதுவும் கிடையாதுங்க, இந்த கேண்டில் இருக்குது இல்லைங்களா, இந்த கேண்டிலில் தான் வந்து இவங்க பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு பார், ரெண்டு பார், இப்போ நம்ம வந்து சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு கேண்டில், ரெண்டு கேண்டில், மூணு கேண்டில், அந்த மாதிரி அதை வந்து இவங்க பார்ஸில் கனெக்ட் பண்ணி 219 பார் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம், 219 நாட்கள் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு, 90% ரிட்டர்ன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. புரியுதுங்களா, இதுதான் வந்து இந்த பிரேக் அவுட் வந்து நான் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொன்னோம் இல்லைங்களா, பயங்கரமான ஒரு அக்யூரசி லெவல் வந்து அதிகமாக இருக்கும்னு சொன்னல, இதுக்காக தான் சொன்னேன். இந்த மாதிரி சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸுக்கு போகிறதா இருந்ததுன்னா நமக்கு கண்டிப்பாக போகுங்க, 90% வந்து போகும். சரிங்களா, நீங்கள் அந்த மாதிரி ட்ரேட் எடுத்து ஒரு டைம் பாருங்கள். என்ன பிரச்சனை அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப நாள் ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை உங்களுடைய டார்கெட் வந்து கம்மியாக வச்சுருக்கீங்க, எனக்கு வந்து ஒரு 30% ரிட்டர்ன்ஸ் போதும் அப்படின்னாக்கா மேபி இது வரைக்கும் இந்த ஸ்விங் ஹை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இதுவே 50% வருதுங்க. இந்த ஸ்விங் ஹை வரைக்குமே 50% வருது, அது எத்தனை நாளுக்குள்ளே நமக்கு ஹிட் ஆகிருக்கு அப்படின்னாக்கா நம்ம வந்து 2022 செப்டம்பரில் எடுத்திருப்போம் ட்ரேடு. டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர்லேயே டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. இப்போது நான் சொன்னதை வந்து சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, ஏற்கனவே நடந்து முடிஞ்சதை யார் வேணாலும் சொல்லலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவீங்க. நான் வந்து டார்கெட் வந்து இதில் என்ட்ரி கொடுத்துருக்கு, டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்லாம் நான் சொல்லலை. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்ல வரேன், மற்றபடி வேறு எதுவும் கிடையாதுங்க. இப்போ வந்து நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் வந்துட்டோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அந்த வீக்லியுடைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த வீக்லியுடைய ரெசிஸ்டன்ஸை வந்து வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டு நல்லா ஹை வால்யூமோட பிரேக் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட அந்த கேண்டில் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னாக்கா 6.6% மூவ் ஆயிருக்குங்க பிரேக் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஒரு குட் நியூஸ் வந்து வந்திருக்கும், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். முத்தூட் கேபிட்டலில் வெள்ளிக்கிழமை ஏதாவது நியூஸ் வந்ததா, அப்படி இல்லைனா வேலைக்கிழமை ஏதாவது நியூஸ் வந்ததா அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஏதாவது வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கணும். அப்படி இல்லைனாக்கா நார்மலாக வந்து மூவ் ஆயிருக்கணும், ஏதாவது ஒரு நியூஸ் வந்துருக்குங்க, கண்டிப்பாக வந்துருக்கும், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நியூஸும் இந்த மாதிரி பெரிய கேண்டிலும் ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து 50% அபோங்க, அதனுடைய அக்யூரசி லெவல் வந்து 50% மேலே தான் இருக்குது, கண்டிப்பாக மேலே மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா திங்கக்கிழமையுடைய மார்க்கெட் வந்து பாருங்கள், நமக்கு சூப்பராக அந்த ட்ரெண்ட் லைனில் வந்துட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு திரும்ப ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு சூப்பராக வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு பாருங்கள். நான் வந்து எதையுமே நான் சேஞ்ச் பண்ணலை, கரெக்டாக பாருங்கள், ஜூம் பண்ணுற பாருங்கள், கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனில் பட்டுட்டு நமக்கு ரிவர்சல் ஆகிருக்கு, செம்மையாக இருக்குது இல்லைங்களா. நான் வந்து இதை கவனிக்கவே இல்லைங்க, குத்து மதிப்பாக தான் நான் வரைஞ்சி வச்சுருந்தேன், ஆக்சுவலாக இதில் வந்து அது மாதிரி தான் நடந்திருக்கு. ஓகேங்களா, நான் வந்து ட்ராயிங் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே ட்ரா பண்ணிடுவேன். இந்த இந்த கம்பெனி நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துட்டேன் அப்படின்னா முன்னாடி அப்போவே ட்ரா பண்ணி வச்சிருவேன் நான் ட்ரெண்ட் லைன்லாம். வீக்லியில் ஒன்று வரைஞ்சி வச்சிருப்பேன், மந்த்லியில் ஒன்று வரைஞ்சி வச்சிருப்பேன், டெய்லியில் வரைஞ்சி வச்சிருப்பேன், ஏதாவது ஒன்று தான் வரைவேன். ஏன் அப்படின்னா இப்போ டெய்லியிலே இருக்குது, டெய்லியிலே வந்து ஒரு சப்போர்ட் ரெஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா நான் வீக்லிலாம் போக மாட்டேன். சப்போஸ் டெய்லியில் எதுவும் கிடைக்கல அப்படின்னா வீக்லியில் போயிட்டு நான் ட்ரா பண்ணுவேன். வீக்லியில் ட்ரா பண்ணும்பொழுது வெயிட் பண்ணுவேன், வீக்லியில் எப்போ சப்போர்ட் லெவலில் தொடுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவேன். சப்போர்ட் லெவலில் தொட்ட உடனே நான் என்ன பண்ணுவேன்னா ஏதாவது ட்ரெண்ட் லைன் வந்து மேட்ச் ஆகுதா அந்த மாதிரி செக் பண்ணுவேன். அப்படி ட்ரெண்ட் லைன் வந்து மேட்ச் ஆச்சு அப்படின்னா அதில் ஒரு பிரேக் நடந்ததுக்கப்புறம் இங்கேருந்து இது வரைக்கும் டார்கெட் வச்சு நம்ம ட்ரேடுக்குள்ளே என்டர் ஆகிடலாங்க. சிம்பிள்ங்க, நீங்களுமே வந்து கற்றுக்கலாம். பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கடுப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா ஈஸியாக வந்து சம்பாரிச்சிட முடியாது இல்லை, கொஞ்சம் கஷ்டப்படணும் இல்லைங்களா. ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு இதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்கும் பழக பழக.
ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு நாலு ஸ்டாக் தான் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு மண்டே. இந்த ஸ்டாக் மட்டும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பிரேக் அவுட் ஆகிடுச்சு, மற்ற ஸ்டாக்லாம் வந்து மண்டே தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கோடைய பிரேக் அவுட் ஸ்டாக்ஸு. நாளைக்கு மேபி ஏதாவது ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் நாளைக்கான வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலில் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா கண்டென்ட்டுமே வந்து ஃப்ரீயாக தான் சொல்லிக்கிட்டிருக்கேன். அண்ட் வந்து உங்களுக்குமே ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். அதுக்கான ரிப்ளை வந்து நான் கமெண்டில் கொடுக்க முடிஞ்சால் கொடுப்பேன், அப்படி இல்லைனா அடுத்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணும்பொழுது அதில் கண்டிப்பாக அந்த ரிப்ளை வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நிறைய பேருடைய ரிப்ளை வந்து நான் கொடுத்துருக்க மாட்டேன், சாரிங்க. ஏன்னா அந்த கண்டென்ட்லாம் வந்து நீங்கள் கேட்குற கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி வந்து கேட்டுடுறீங்க. அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்லேயே உங்களுக்கு வந்து நான் பதில் சொல்லியிருப்பேன். மேபி சில பேர் வந்து நான் மறந்துருக்கலாம், இதுக்கப்புறம் நான் போயிட்டு செக் பண்ணுறேங்க. நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸ் வந்து கமெண்டில் கேளுங்கள். நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அண்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா கமெண்டில் கேளுங்கள். நான் ஸ்டாக் அனலைஸ் பண்ணி அந்த கமெண்ட்லேயே நான் ரிப்ளை பண்ணுறேன். எந்தெந்த பாயிண்ட் வந்து என்ட்ரி பாயிண்ட்டு, எந்த இடத்துல சேஃப் ஜோனு, எந்த இடத்துல வந்து எக்ஸிட் பாயிண்ட்டு, அது எல்லாத்தையும் நான் கமெண்ட்லேயே சொல்கிறேன் நான். ஸோ நம்ம சேனல் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வந்து நான் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல் வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஷேர் மார்க்கெட் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஸ்டாப்லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள், ஸ்டாப்லாஸ் போட மாதிரி ட்ரேட் பண்ணாதீங்க. தேங்க்யூ கைஸ்.